Hello everyone, so welcome to this video. So happy evening Magle. So join live link to friends share. Happy evening message. So most probably everyone. Okay, so everyone likes cricket. So cricket la vandha pathina neethu vandu nama ellathukkume vandu or sangatta puska da makale andha or nikal ellarume expect pannittu irundhathu India can win, India easy ah win panom appadina na nenachen na vandu ana but I definitely enakku vandu or concern vandu irundhuchu ena Australia oda andha or previous matches la paakumbodhu Australia can bat even better than India and even better than bowl பண்றதுலயே நம்ம இந்தியாவோட பெட்டரா வந்து பண்ணனும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அத வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா காப்பாத்திருச்சு மக்களே. இது உண்மையிலேயே எனக்கு தோணுச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் என்ன இது நான் பார்க்கல. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் பிளேயர்ஸ் வந்து வேவேமா அவுட் ஆனாங்களோ அப்பவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னடா இது அப்படினு. எனக்கு ஃபுல்லாமே மேட்ச் பார்க்கல. அதே மாதிரி 240 அப்படினும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஈவன் ஒரு ஸ்கோர் ஒரு வேர்ல்ட் கப்போட ஸ்கோரா அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் well played India, that's it. அவ்வளவுதான் அந்த ஒரு இதுக்காக மட்டும் அந்த ஒரு இத மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துறேன். வந்தவங்க எல்லாரும் ஒரு இன்டிமேஷன் வந்து போட்டுருங்க. வந்தவங்க எல்லாரும் ஒரு குட் ஈவினிங் போட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிரலாம். SBI CLERK 45 days crash course சொல்லி இருந்தேன் crash course பத்தி. சோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா அந்த மாதிரி கொண்டு போக முடியல. சோ பட் நம்ம வந்து ஒரு full மார்க்காவே லைவ் ஆன் ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ். Okay, நான் ஷேர் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்துருங்க. வந்துட்டீங்களா? ஷோபியா குட் ஈவினிங் மா அண்ட் தென் தீபிகா நாகராஜன் குட் ஈவினிங். மத்த எல்லாரும் ஒரு இன்டிமேஷன் வந்து போட்டுறலாமே. இன்டிமேஷன் போட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிரலாம் மக்களே. டப்பு இன்டிமேஷன் போடுங்க. நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். மீனா குட் ஈவினிங் மா. சோ இது SBI CLERK ப்ரிலிம்ஸ்கான ஒரு மெகா மாரத்தான் தான். இன்னைக்கு வந்து மெயின்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மெயின்ஸ் வந்து இருக்காது. நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கான 2 hours main session வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? இது வந்து டெஸ்ட் நம்பர் 2 ஸ்பீட் ரீசனிங் தான். தரமான ஸ்பீட் வந்து இதுல நம்ம வந்து செக் பண்ணிடலாம். உங்களுடைய ஸ்பீட் லெவல் எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனும், டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படினா நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000+ மார்க் டெஸ்ட் நம்ம அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷனல் வைஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் வீடியோ கோர்ஸ், மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸும் கொடுத்திருப்போம். செஷன் வைஸும் இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபுல் மாக் டெஸ்டும் இருக்கும். பிரிலிம்ஸுக்கும் இருக்கும், மெயின்ஸுக்கும் இருக்கும். தனித்தனியா பர்ச்சேஸ் பண்றதை விட பெஸ்டான ஒரு ஆஃபரா மெகா பேங்கிங் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு மேக்ஸுக்கு மட்டும்தான். எஸ்பெஷலி மேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் கே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா நீங்க அட்வான்ஸ் மேட்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற டவுட்ஸ் அண்ட் பரிசு நான் மேட்ச் பண்ணி பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வெரி குட்மா. எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் வந்து 5 minutes வந்து எடுத்துக்க போறேன். ஸோ ஈவன் இந்த வந்து பாத்தீங்கன்னா டக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி டே. ஸ்டார்ட் திஸ் क्वेश्चन. எல்லாரும் எல்லாரும் தரமா இருக்கும். சரி, எல்லா கொஸ்டினும் தரமா இருக்கும், எல்லாமே தரமா இருக்கும் அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி எல்லாம் என்னிடம். ஓகே வினி, ஓகேமா சரவணன், சரோ ஓகேப்பா. எஸ் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர் தங்கங்களா. கமான் லெட் டூ இட் வித் ஸ்பயர் ஆஃப் ஸ்பீட். எல்லாருமே லைக் பண்ணுங்க. அதே அளவுக்கு வந்து லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே வீடியோவை. என்ன கொடுத்துக்கிறோம்? how many alphabets are there in the third element from the fourth word from the right end? 1 2 3 fourth word. okay, fourth word from third element, so 0. so first element of the fifth 1 2 3 4 5. so c இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க? 4 15. c3. so எத்தனை வந்து இருக்கும்? more than 10 is your answer. அடுத்த கேள்வி போய்க்கிட்டே இருங்க. போட்டிங்களா? more than 10 தான ஆன்சர். so more than 10 is the answer. okay, அடுத்து in each word all the consonants is replaced by the opposite alphabet, then which of the following has maximum vowel in it? taramana kelvi. okay Kavita, okay ma is Manikandan, okay Vinita, okay Shobi. very good guys. so video like panni share panunga. nariya per like panna paathitirukeenga. nariya per like pannina enakku konjam boost up a irukum. சென்னை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஆப்போசிட்டா மாற்றணும், மோர் தென் மோர் வபல்ஸ் வந்து இருக்கணும். சரியா? இப்போ நல்லா கவனிங்க, நம்ம எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் வந்து வபல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ, ஓகே, ஏஇஐஓயு. ஸோ ஏக்கு வந்து இசட்டா, ஏக்கு வந்து இசட் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஏக்கு இசட் இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கு. சரிங்களா? வேற என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வப்பல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வேற எதுக்கு வந்திருக்கும்? ஸோ ஆல் த கான்சனன்ட்ஸ் தானே. ஸோ இங்கே 1 2, ஸோ இதில் 1 இருக்கு. சரிங்களா? வேற இங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே 1, ஓகே, இங்கே வருமாப்பா, இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எத்தனை வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் இதுலேயும் வரும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி இஸ் யுவர் ஆன்சர். தட்ஸ் இட். ஆப்ஷன் பி அண்ட் டி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. If B is added to the extreme right end of each word, so which of the following will be form the meaningful? So either form பண்ணா PIP, okay, EIOMP இதுல கிடையாது. சிப் மட்டும் வருமா? சிப் இங்க ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சிப் மட்டும் வரும்பா. இதெல்லாம் வேர்டே கிடையாது, இங்கேயும் வேர்டு வராது. ஸோ CHIP சிப். ஸோ இது மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா நான் போடுறது அப்சல்யூட்லி மக்களே. ஸ்பீடை பார்த்தீங்களா? இந்த ஸ்பீடுக்கே நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸ்பீடுக்கு எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ 30 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 30 பேரும் லைக் பண்ணலாமா? லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. கமாண்ட் கைஸ், ஒரு தரமான ஸ்பீடாக நான் போட்டுட்ருக்கேன். என்னோட ஸ்பீடோட நீங்களும் சேர்ந்து போடுங்க. இஃப் ஆல் தி லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆர் ரிட்டன் இன் த ஆல்ஃபபெட் ஆர்டர் வித்தவுட் எனி கேப், சரி, தென் இட் வில் பி த seventh to the right of 11th letter from the right end. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கேப் இல்லாமல் எழுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃப்ரம் த ரைட் ஹெண்ட். ரைட் ஹெண்ட்னா என்னது? பெருசு. பெருசுலேருந்து எழுதணுமா? அப்போ ஃபஸ்ட்டு பெருசு என்னது? இசட். அப்போ இது வந்து 1. அடுத்த பெருசு என்ன? ஸோ அடுத்த பெருசு என்னன்னு பாருங்க. ஸோ அடுத்து வந்து ஓ தான் இங்கே வந்து பெருசு 2. அடுத்த பெருசு என்ன? ஐ இல்லை, ஐ வந்து 2 ஐ இருக்கு. சரியா? 2 ஐ இருக்கா? அப்போ இது வந்து 3rd வந்திருக்கும், இது வந்து 4th வந்திருக்கும். அப்போ 4th எலிமெண்ட் எது வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ தான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டாக நான் சொல்றது. எப்படி நான் இந்த லாஜிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சத்யஸ்ரீ, மலர்விழி, கவிதா, தீபிகா, நிவேதா, மீனா அண்ட் எல்லாருக்குமே சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் எண்டு அப்படின்றது ஒன்று இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எண்டுன்றது ஒன்று இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் எண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட்டை எழுதுவோம். ரைட் ஹேண்ட்ல என்ன எழுதுவோம்? பிக்கஸ்ட்டை எழுதுவோம். சரிங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் அப்படிங்கும் போது நமக்கு எதுக்கு போகும்? பிக்கஸ்ட் பார்ட்டை பார்க்க போதும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டை வந்து பார்க்க போதும். அப்போ ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் வந்து 1, அதுக்கப்புறம் இது வந்து 2, அதுக்கப்புறம் 3, ஸோ 4. அதுவும் 3 4 ஒரே தான் வருது. ஸோ ஐ இஸ் யுவர் ஆன்சர். தட்ஸ் இட். இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து யூஸிங்க. ஸ்மார்ட்டான விஷயங்கள் நிறைய வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட்மா. ஸோ நம்ம மெத்தட் வந்து புரிஞ்சிருக்கா? அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் எல்லாருமே பிடிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் இன் ஈச் வேர்ட் ஆல் த லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த ரிவர்ஸ் ஆல்பபெட் ஆர்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வேர்ட், தென் நியூலி ஃபார்ம்டு வேர்ட் ஆர் அரேஞ்ச் இன் த டிக்ஷனரி ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், தென் ஹவு மெனி வில் பி which will be the second last. உண்மையே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஆல்பபெட் ஆர்டரில் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் நம்ம இது எழுதணும்னா இதில் வந்து பி வந்திருக்கும், இதில் வந்து இ வந்திருக்கும், இதில் வந்து ஏ வந்திருக்கும், இங்கே வந்து ஏசி வந்திருக்கும், இங்கே வந்து ஏடி வந்திருக்கும், இங்கே வந்து சி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல வந்து ஏசி வரணும், அதுக்கப்புறம் ஏடி வரணும். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி ஏடி இசட். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஆன்சர் வில் பி ஏடி இசட். நான் முடிச்சிட்டேன்ப்பா. நீங்கள் முடிச்சிட்டீங்களா? டப்பு 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 டப்புன்னு போடணும். சிம்பிள். வாசிக்கும் போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே. நான் என்ன பண்ண போறேன்? சார் 45 டேஸ் ரிவிஷன்ல கிளியர் பண்ண முடியுமா? நான் வந்து தம்பி வெங்கடேஷ், நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ராஜா கதை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு போட்டிருப்பேன். தயவு செஞ்சு அந்த கதையை போய் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அந்த மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஷாராக அந்த போய் அந்த மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள். லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வெங்கடேஷ் மேக், தயவு செஞ்சு யூ கேன் வாட்ச் இட். ஷாராக நீங்கள் வந்து ஒரு ஃபயர் ஆவீங்க. ஸோ வெங்கடேஷ், இந்த கேள்வி உங்களுக்கு வந்து வராது. சரியா? போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க தாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தண்ணியை மட்டும் முடிச்சுங்க. right end la vandu yaar irukkaanu solunga first row oda right end vandu yaar irukka mudichonga comment pannalam first end oda right end la vandu yaar irukkaanu solunga reverse order dana aama reverse order that's it okay neenga comment pannalam so naan vandu solve panna aarambikren enna kuduthirukkranga 12% first one row second row seriya row 1 is north okay L and Q so row 1 north la vandu L K J H G undu kondirukkranga so south row vandu row 2 adula vandu yaar T R U P I Q undu kondirukkranga so not necessary in the same order so enna soltan neither h is nor faces q seri and is not sit okay h ku opposite la yaar varamatta q vandu varamattaru and h pakkathula yaar varamattaanga k vandu varamattaanga adutha p faces 1 who sit third to the left of g okay third to the left of g g oda third left appa g na inga vekkren 1 2 3 so moonaad opposite la yaar irukapora p vandu irukapora okay va so appa g na inga vekkren 1 2 3 so moonaad opposite la yaar irukapora p vandu irukapora okay va super adutha enna pannalam adutha move panunga adutha enna solta two persons sit between r and q so r kum q kum idala rendu peru adukadutha who is adjacent to one who sit the extreme end of the row okay extreme end of the row oda adjacent la yaar iruka appdi pathina q vandu irukkaru ipo actually vandu pathina மொத்தம் 1 2 3 4 4 பேர் இருக்காங்களா சோ 4 பேர் நம்ம வந்து போட்டாச்சு இப்போ எத்தனை பேர் மொத்தம் வந்து 12 members இப்போ நம்ம 4 பேர் போட்டாச்சு இன்னும் 2 பேர் நம்ம வந்து போட வேண்டியிருக்கு இந்த 2 பேர் இந்த சைடு போட்டுறலாம் இல்லனா இந்த சைடு போட்டுறலாம் அப்பறனா இந்த சைடு ஒரு பேர் இந்த சைடு ஒரு பேர் போட்டுறலாம் நமக்கு அது ஃபிக்ஸ் ஆகாது பட் ஆனா இத நீங்க அப்படியே வெச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து என்ன சொல்லிட்டான் h க்கு ஆப்போசிட்டா q க்கு ஆப்போசிட்ல வந்து இவர் வர மாட்டாரு பட் q வந்து எந்த ரோல வரணும் இங்க மேல தான் q வந்து வர போறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ h வந்து இந்த ரோல வர போறாரு அத நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன சொல்லிட்டான் 3% சோ f க்கும் h க்கு இடையில 3% who is immediate right சோ யாரு h வந்து யாரோட immediate rightா j ஓட immediate right சரியா and the diagonal opposite யார் diagonally opposite are the diagonal opposite of f and j so f um j யும் என்ன பண்ணுது diagonal opposite the diagonal opposite of f and j சரியா f um j யும் diagonal opposite but f and j வந்து இங்க இருக்க போகுது கண்டிப்பான முறையில நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா f and j வந்து இந்த இடத்தை பாருங்க diagonal opposite f and j so f um j யும் diagonal opposite but f um j j யும் சரி எந்த ரோல வந்து உட்கார்ந்திருக்க போறாங்க சோ f j எந்த ரோல உட்கார்ந்திருக்க போறாங்க இந்த ரோல தான் வர போறாங்க एक्चुअली ஃபர்ஸ்ட் ரோல தான் வந்து வர போறாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் எந்த பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்றேன் அப்படின்றது எனக்கு வந்து பெட்டரா சோ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்ணோம் இப்போ j இதோட இமிடியேட் ரைட்ல சோ j ஓட இமிடியேட் ரைட்ல வந்து h அப்ப 1 2 3 சோ அப்ப வந்து f அப்ப நான் பஸ்லயே முடிச்சிட்டேன் இந்த இடத்துலயே பஸ்ல முடிச்சிட்டேன் diagonal opposite இப்ப பாருங்க r க்கும் q க்கும் இடையில ரெண்டு பேர் அப்ப 1 2 சோ நமக்கு என்ன வந்திருக்கலாம் r q இங்க வந்திருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா r q இந்த இடத்துல வந்திருக்கலாம் சரியா r q இந்த இடத்துல வந்திருக்கலாம் இப்ப q இந்த இடத்துல வச்சீங்கன்னா நம்ம யாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது k வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆனா k யார் பக்கத்துல வர கூடாது இந்த இடத்துல வர கூடாது அப்ப k இந்த இடத்துல வந்துரும் அப்ப நமக்கு என்ன வந்துரும் q இந்த இடத்துல வந்துரும் சோ அப்ப இந்த இடத்துல யார் ஃபிக்ஸ் ஆயிருவா r வந்து ஃபிக்ஸ் ஆயிருவாரு okay va pa indha edathila yaar pa fix airva r vandu fix airvaru vera enna kuduthirukran t and j adjacent to each other t vandu inga varada appa t inga potruven i inga potruven appa mecha inga yaar irukona l thuking vandu potruven mudichana basla tappuna mudichana tappu yes appa inga yaar varuva remaining place la vandu u varuvaru appa na first row yaar keten first row vandu idana first row idu vandu second row first row oda right hand la yaar iruka f irukara so answer will be f that's it that's it ma purida basala unmele tharamana basala actually indha point ni mudichitena vema mudichalam indha point romba romba mukkiyamaana point inga kuduthirukkrangala the diagonal opposite f and j so indha point ni neenga proper ah mudikanum adukapra idha neenga fix pannanum adhaadu h who is immediate right of j adha vandu j oda immediate right la vandu h okay ஏனா h க்கும் f க்கும் இடையில மூணு பேர் 1 2 3 சோ f நான் இங்க போட்டேன் டப்பு முடிச்சிரேன் ஓகேவா yes ஏதாவது டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல சோ போலாமா சோ क्वेश्चन ஏதாவது டவுட் இருந்தா கேக்கலாம் சோ நம்மளோட ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் doubt irukka na correct explanation kudukuren yarume indha mari explain panna maatanga vevema explain பண்ணுவாங்க நான் வந்து proper ah explain பண்றேன் ஒரு proper teaching பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் support பண்ணுங்க link share பண்ணி விடுங்க உங்களுக்கு புரியல அப்படினா கீழ கேளுங்க யாருமே இந்த क्वेश्चन இன்ன answer பண்ணல தரமான பஸ் உண்மையிலே சொல்லணும் உண்மையிலே தரமான பஸ் okay தரமான பஸ் question first question the number of persons sit right of dash is same as the dash to the left of dash oh god as a okay the number of persons sit right of dash is same as the number of persons seated left of dash respectively அப்படி கேட்டிருக்காங்க சோ யார் யாருக்கு இடையில இருக்குறவங்களுக்கு வந்து சேமா இருக்கும் அப்படி கேட்டா சோ L and G தான் வந்து center of the part வந்துருதாங்க tangent will be L and G tangent will be L and G diagonal opposite னா எப்படி சார் ஓகே ராஜவீரப்பன் சோ diagonal opposite னா இங்க பாருங்கமா diagonal opposite f faces j அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கானா f faces j அப்படினா சோ f உம் j உம் ஓகேங்களா f உம் j உம் எண்ட்ல வந்து இருக்க போறாங்க தட்ஸ் இட் f உம் j எங்க இருக்க போறாங்க எண்ட்ல வந்து இருக்க போறாங்க சோ அந்த பாயிண்ட் வச்சு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல diagonal the diagonal opposite of f faces j புரியுதா diagonal opposite of f so diagonal opposite of f faces j diagonal opposite of f faces j அப்படினா என்ன பார்த்தோம் diagonal opposite of f faces j f and j மாத்தி place பண்ண கூடாதா yes place பண்ணலாமா பட் நீங்க j யை நீங்க இங்க face பண்ணீங்கனா j யை நீங்க இங்க place பண்ணீங்கனா immediate right h ஐ நம்ம place பண்ண முடியாது அதனால தான் நான் j யை நான் இங்க place பண்ணி h ஐ நான் இங்க place பண்ணி இருக்கேன் புரியுதா h f ஓட diagonal opposite னா யாரு இவர் இதான் வந்து diagonal opposite அவர் யாரை வந்து face பண்றாராம் j யை வந்து face பண்றாராம் அதான்பா சொல்லி இருக்காங்க இத மாதிரி நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க புரியுதாமா f ஓட diagonal opposite ஆ சார் j face பண்ணனும் ஆமாமா அதுதான் நான் போட்டுருக்கேன் புரியுதா உங்களுக்கு ஏனா வந்து அங்க வைக்கல அப்படினு சொல்லிட்டு மணிகண்டன் j புரியுதா பா diagonally opposite means இங்க பாருங்க இதுவும் diagonal opposite this form is called as a diagonal opposite இங்க ஒரு பர்சன் வந்து இருக்காங்கல அப்ப இவருக்கு இவர் வந்து diagonally opposite இவருக்கு இவர் வந்து diagonally opposite that's it அந்த பாயிண்ட் வச்சு தான் நான் இப்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சம்மைய முடிச்சிட்டேன் கதம் ஏனா இங்க j வைக்கல அப்படினா j ஓட இமிடியேட் ரைட் நான் h வந்து வைக்க முடியாது அப்ப j இங்க வச்சா தான் h இங்க வைக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஓகே தரமான क्वेश्चनா இருக்கும் மொக்க क्वेश्चनலாம் இருக்காது ஓகே so 5 are unlikely created so இதுல வந்து ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து u மட்டும் தான் சோ ஏன் வந்து u சொல்றாங்க அப்படினா u மட்டும் தான் எண்ட்ல வந்து இருக்கும் மத்த எல்லாமே மிடில் ஓகே நம்ம அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிரலாம் இதெல்லாம் வந்து இருக்கட்டும் அடுத்த கேள்வி போடுங்க இதுவும் வந்து தரமான மசாலா क्वेश्चन தான் தரமான क्वेश्चन போறறவன் ஜிகிரு தண்டா தரமான क्वेश्चन சால்வ் பண்ணுங்க மக்களே தரமான क्वेश्चन ஆனால சால்வ் பண்ணலாம் நீங்க எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது இது சொல்வாங்கல OM வந்து எந்த OM வந்து யாரு அவர் எந்த சிட்டிக்கு வந்து போறார் who and which city எந்த சிட்டிக்கு வந்து போறார் OM வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க நானும் சால்வ் பண்றேன் ஓகேவா நீங்களும் சால்வ் பண்ணுங்க நானும் சால்வ் பண்றேன் பட் எது வந்து கரெக்ட்டா வருது அப்படி பாப்போம் கொஞ்சம் தண்ணியை மட்டும் குடிச்சேன் ஓகேவா சால்வ் பண்ணலாம் ஓகேமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்காங்க 7 எம்ப்ளாயிஸ் தான் சோ ஈஸி क्वेश्चन 7 எம்ப்ளாயிஸ் யார் யார் இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து CEO ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்ப CEO சரி அதுக்கு அப்புறம் VP வைஸ் பிரசிடென்ட் சரியா அடுத்து வந்து ED சோ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அடுத்து வந்து OM ஆபரேஷனல் மேனேஜர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் தென் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் நான் வந்து நான் என்ன கேட்டேன் அப்படினா OM வந்து யார் அவர் எந்த சிட்டில இருந்து வர போறாரு இதான் என்னோட கேள்வி ஓகேவா சோ என்ன கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு சிட்டில இருந்து வராங்க அடுத்து மேனேஜர் இஸ் फ्रॉम ரம்பூர் ஓகே ரம்பூர் ஓகே அப்ப வந்து M மேனேஜர் அப்படின்றவர் வந்து எந்த ஊர்ல இருந்து வராரு ரூப்நகர்ல இருந்து வராரு He is not the senior most, but he is from, okay. C, appa C vandu namakku enna therinjirudhu, C vandu Badinda la irundhu vararu, but C vandu enga varamattaru, CEO ku C vandu varamattaru, seriya, adha senior most. Adha R is not the vice president, so R vandu VP la vandu varamattaru. Only 2% is senior to only 2% appo 1 2, so P vandu inga vechiruven. P vandu enga irundhu vararu, Manasa la irundhu vararu. P vandu enga irundhu vararu, Manasa abindra oru place la irundhu vararu. So only 2%. U is immediate. U is immediate junior to Q, but junior to T. But என்ன சொல்லிருக்காங்க, U வந்து immediately senior யாருக்கு, Q க்கு. But யாரை விட junior, but யாரை விட்டு கீழே வரணும், T க்கு கீழே வரணும். But not immediate. But not immediate, இங்கே தான் immediate senior, but T விட immediate junior னு சொல்ல முடியாது, but junior அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, four peoples were designated between the one who from Gurdaspur and one who from Jalandpur. Okay, Saramana point idha mattum niyavachunga, Gurdaspur la irundhu edu Jalandharpur kedaila 4 பேர் வந்து போறாங்க. So appa Jalandharpur who is immediate senior, Jalandharpur வந்து யாரோட immediate senior ah irukkaru, R oda immediate senior ah vandirukkaru. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஸோ 4 கேப் இங்கே தான் வந்துருக்கு, சரியா? 4 கேப் இங்கே தான் இருக்குது. இங்கே ஆறை வச்சு இங்கே ஜலந்தத்பூர் போட முடியாது. அப்போ ஆறை இங்கே வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஜலந்தத்பூர் அப்படின்றத இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ 1 2 3 4, அப்போ இந்த இடத்துல என்ன வச்சுருவேன், குருதாஸ்பூர் அப்படின்றத நான் வந்து வச்சுருவேன், சரியா? குருதாஸ்பூர் அப்படின்றத நான் இங்கே வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான், வேற என்னப்பா சொல்லியிருக்காங்க, அப்படியே ரீட் பண்ணுங்க. யூ இஸ் ஃப்ரம், ஸோ யூ அப்படின்றது எங்க இருந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ இஸ் ஃப்ரம் பட்டியாலா. பி இஸ் இமிடியேட் சீனியர் ஃப்ரம், பி வந்து யாரோட இமிடியேட் சீனியரா இருக்கிறாரு, கனகா அப்படின்றதோட இமிடியேட் சீனியரா இருக்கிறாரு. அப்ப என்ன எங்க வந்திருக்கலாம், பி வந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம், வி வந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம், கரெக்டுங்களா? வி வந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஆக்சுவலாக இங்கே ஒரு இமிடியேட் வந்து இருக்கு. அப்போ நமக்கு வந்து பிளேஸ் வந்து இந்த இடத்துல வந்துருக்கலாமா, வி யூ கியூ அப்படின்றத நான் இங்கே வச்சு போட்டுருவேன். ஏன்னா யூ வந்து எந்த இடத்துல இருந்து வராது, பட்டியாலா. அதனால யூ வச்சு இங்கே போட, கியூ வச்சு இங்கே யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ வியை நான் இங்கே வச்சு நான் இங்கே யாரை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனாஹா அப்படின்றவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து யார் இருக்கா, சி வந்து பட்டியாலா. அப்போ சியை வந்து இங்கே வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியால் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இவங்க யாருக்கு கீழே வராங்க அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலாக யார், சீன்ற பர்சனே கிடையாது, சாரி, சீன்ற பர்சனே கிடையாது. ஹூஸ் ஃப்ரம் T, oh God, T is from, I'm sorry for T, not a C, T is from Patiala. அப்போ T வந்து இங்கே வந்துடும், T வந்து பத்தியால் அப்படின்றது வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிற பாசன் யார், எஸ். மிச்சம் இருக்கிற ஊர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான், மேனேஜர் இஸ் ஃப்ரம் ருகாம்பூர், ஓகேவா? வெரி குட். கொஸ்டின் புரியுதா, எப்படி நான் சால்வ் பண்ணேன்றதும் புரியுதா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாங் கேப் மெத்தட் யூஸ் பண்ணேன். இந்த லாங் கேப் மெத்தடை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் வில் பி திஸ் ஒன். ஸோ நான் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, லாங் கேப் மெத்தடை வச்சு இந்த கொஸ்டின் வந்து வேகமாக முடித்தேன். சரி, நான் யூஸ் பண்ண ட்ரிக்கோட இது வந்து நான் பேரையும் சொல்லிடுறேன். நான் இங்கே வந்து லாங் கேப் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து குருகாத்பூருக்கும் ஜனந்த்பூருக்கும் இடையில 4 பேர், சரியா? இப்போ இந்த ஜலந்த்பூர் அப்படின்றவர் வந்து யாரோட இமிடியேட்லி ஆவோ, ஆரோட இமிடியேட்லி ஆவோ. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் வந்து வராங்க, டோட்டலி 7 மெம்பர்ஸ். கொஸ்டினோட எல்லா பார்ட்டும் இதுலேயே முடிஞ்சிடும். புரியுதா? லாங் கேப் மெத்தட்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லாங் கேப் மெத்தட்னு சொல்கிறீங்களே, அப்போ லாங் கேப் மெத்தடை நம்ம எப்படி பிடிக்கணும் சார், எங்கே சார் லாங் கேப் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா இப்போ எல்லாத்துக்குமே? வெரி குட்மா ஃபாத்திமா, மணிகண்டன், மீனா, சத்யா அண்டு இவர் ஒரு பேர் என்னது, பரத்வாஜ், விஜி. ஓகே, புரியுதாப்பா? லாங் கேப் மெத்தட் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தரமாக சொல்லித்தரேன். ஸோ எல்லாருமே வாங்க. ஸோ ஹூஸ் ஃப்ரம் கனகா, கன்ஹாவில் வந்து யார் வந்துருக்கிறாரு, ஸோ அவர் தான் லாஸ்ட்டாக இருந்தார். ஆர் ட்ரைனிங் அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஆர் ட்ரைனிங் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? எல்லாருமே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. கண்டென்ட் வந்து உண்மையிலே ட்ரூலி ஒர்த்தட்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெய்லி லைவுக்கு வந்துருங்க, சரியா? கண்டென்ட் இஸ் ட்ரூலி ஒர்த் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டுமே நீங்கள் வரலாம், சரி? Number of person senior to dash is 2 less than the number of person senior to dash 1 who is from dash. வேற லெவல் கேள்வி. நம்பர் ஆஃப் பர்சன் ஜூனியராக இருக்கிறவங்க வந்து 2 லெஸ்ஸாக இருப்பாங்களா, யாரோட சீனியராக இருக்கிறவங்க, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, recent time la so recent time exam pattern face so answer will be so idhila q oda junior vandu rendu peru seriya adu vandu evlo irukonu 2 less ah irukanuma 4% avangalukku adhigama irukanum appo ena appdi pathina Rubant Nagar seriya he is from Rubant Nagar. Which of the option is correct? And the option is correct. Most important reason pattern, most important reason pattern question, most important reason based pattern question. So answer is none of one. So none of one தான் இங்க வந்து கரெக்ட்டா எதுமே வந்து சரிப்பட்டு கிடையாது. ஓகே சோ அதுக்கு அடுத்து B வந்து எந்த சிட்டி வந்து சேர்ந்தது? B வந்து ஜலான்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சேர்ந்தது. அடுத்து 1 is junior senior most junior வந்து யாரா இருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது one who is from அதாவது குருதாஸ்பூர் வந்து சேர்ந்தது. ஓகே அடுத்த கேள்வி. Friends சரியா font size மட்டும் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேள்வி அடுத்த கேள்வி டக்கு 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 டக்குன்னு போடுங்கப்பா. வெரி குட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு முடிச்சலாம் டன் கொடுத்துருங்க. முடிச்சவங்க எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? A2 S2EZ is belong to the family S. X is the sister of W. So X is the sister of W and the parent of V who is the spouse of U. சரியா who is the spouse of U. சோ அடுத்து வந்து Z is the niece. Z வந்து யாரோட niece? S ஓட niece தான் வந்து Z. ஓகே அடுத்து y is the sister in law. சரியா y is the sister in law of T. அடுத்து என்ன சொல்றான்? w is the son in law. Okay, w is the son in law of y. Okay, y ஓட son in law who is the sibling of s. okay, who is the sibling of s? அப்ப நான் என்ன பண்ணிரேன்? முதல்ல s ஓட sibling வந்து y ஓட son in law. இப்போ y ஓட daughter ஓட husband தான் வந்து w ஓட sister வந்து யார் அப்படினு பாத்தீங்கன்னா x. w ஓட sister வந்து யார்? x. x ஓட son வந்து யார்? இவர் வந்து v வந்து யார மேரேஜ் பண்ணிக்கிறாரு? u வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சரியா அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது? v is the sister in law. சோ அப்ப v ஓட ஜெண்டர் வந்து தெரிஞ்சிருச்சு, இதுவும் தெரிஞ்சிருச்சு. அப்ப v வந்து sister in law னு சொல்றாங்களா? சாரி என்ன சொல்லி இருக்காம்பா? y இது வந்து y பா. y is sister in law. இங்க வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. சரியா y இது ஓகே இவங்க வந்து u வந்து மேரேஜ் பண்ணிங்க அதோட வச்சுங்க. இப்போ y வந்து sister in law. சோ y வந்து sister in law னு சொல்றாங்க. யாரோட sister in law? t ஓட sister in law. அப்ப t ல இருந்து z வரைக்கும் தான். அப்ப வந்து t வந்து இங்க s ல இருந்து z தான். அப்ப t வந்து இங்க ஃபிக்ஸ் ஆயிருமா? அப்ப t ஓட sister in law வந்து இவங்க. சரியா அதோட அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே வேற என்ன இருக்கு? வேற அப்ப t வந்து இங்க வந்திருக்குமா? அப்ப என்ன சொல்றான்? அடுத்து என்னது? s ஓட niece வந்து யாரு? w. சரியா s ஓட niece வந்து யாரு அப்படினு பாத்தீங்கன்னா s ஓட niece வந்து z. அப்ப z இங்க போட்டுறேனா? அப்ப s ஓட niece வந்து z நான் இங்க வந்து போட்டுறேன். வேற என்ன இருக்குன்னு பாருங்கமா. வேற who's belong to அதுக்கு அடுத்து y and w are the same gender. So y யும் சரி u வும் சரி w வும் சரி s உம் சரி சேம் ஜெண்டர். மத்த எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான் முடிஞ்சு பஸ். சோ எத்தனை married couple the member of and the married couples are same the number of generation and the number of married couples. அப்ப 1 2 3 அப்ப 1 2 3 முடிஞ்சு போச்சு. சோ this is the answer. எப்படி மக்களே தரமான கேள்வியா இருக்கா? உங்க பிக் என்னோட பிக் ஐயோ சாரி தங்கமே சாரி இங்க வந்து பாத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. என்னோட பிக் சைஸ் நான் இங்க உங்களுக்கு சின்னது பண்ணி ஐ அம் சாரி மா. கொஞ்சம் வேகமா போற ஆர்வத்துல பிக் சைஸை பார்க்கல மணிகண்டன். சாரி ஃபார் தட். ஓகே ரெடி क्वेश्चन நல்லா இருக்காப்பா. உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கா क्वेश्चन? எப்படி இருக்கு क्वेश्चन? ஒர்த்தா இருக்கா क्वेश्चन எல்லாமே அப்படியே ஒரு SBI கிளர்க்னாலும் சரி நீங்க அப்கமிங் எக்ஸாம்னாலும் சரி நீங்க அடிச்சு தம்சம் பண்ற மாதிரி இருக்கா? கொஞ்சமாச்சும் ஒர்த்தா இருக்காப்பா. கொஞ்சமாச்சும் இல்ல நல்லா ஒர்த் क्वेश्चनா இருக்கா? கேன் யூ ஃபீல் லைக் தட்? எவ்ரிவன் சே எல்லாருமே காட்டுங்க. உங்களுடைய லைவோட ஷேர்லையும் உங்களுடைய லைவோட லைக்லையும் காட்டுங்க. ஷேர் பண்ணி விடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஒர்த்து கொஸ்டினை லைக் பண்ணி விடுங்க மக்களே. நீங்கள் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுங்க நம்மளுடைய செஷனுக்கு. அப்போ தான் இன்னும் நம்மளுடைய செஷன் வந்து க்ரோ ஆகும். தரமான ஒர்த்து கண்டென்ட் இது. ஓகேவா? அடுத்து ஸோ யார்? ஹூஸ் த பவுஸ் ஆஃப் ஒய் பிரதர். ஸோ ஒய்யோட Oda brother on the area, yes, S oda pause. So S oda pause on the air, but T. Answer will be T. The number of female is dash to the number of male. So number of female is dash to the itana female on the Ganga. Idu most reason pattern. Reason pattern question. Reason pattern question. So answer pandradha must reason pattern la irukra mariyana or question. Reason tana pattern la vidha ketukirukanga. Reason and pattern like a Marian edit in the game. So you are daily life learn Parlan, Raya learn Parlan. Enama on the Ruko, Mother on the females and the Ethana Pere, one, Rende, Moon, Nard, Mataman the Ethana Pere, Anjibir in the Banga. So Pena Abdin Patina, two more than. Okay, I think so, two more than. Yes, two more than male. Tanji male, moon female. Sorry, Anji female, moon male. Okay, two more than. That is the question. In the kelvi parangala, in the kelvi actually, which generation has no sibling? Aramana kelvi, which generation has no sibling? Siblings a kadayada generation. Fatima, Meena, Bo Studio, Muthubarathi, எல்லாரும் answer பண்ணுங்க. எந்த ஜெனரேஷன்ல இதுவே கிடையாது. ஓகே, எந்த ஜெனரேஷன்ல கிடையாது? Third generationல தான் no sibling concept வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து சைங்க क्वेश्चन இல்லையா? क्वेश्चन கேளுங்க. Come on guys. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க தனியா பட்டு குச்சிங்க அவ்வளவுதான் இனி நம்ம ஸ்பீட் ஒன் டெராபைட் போறோம் ஸ்பீடா போறோம் வெரி குட் மா டக்கு ஆன்சர் வருது அசோக் விஜி வெரி குட் ஓகே கலை செல்வி வடிவேல் ஓகே பா சரிங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்னி பிளட்ஜ் ஃபர்ஸ்ட் டிஸ்னி அப்படிங்கிறது இங்க இருக்கு வேற எங்க டிஸ்னி கா இல்ல சோ பை எலிமினேட் பண்ணுங்க சோ ஸ்டார் ஆல்ஸ் 8 வந்து போலயா சோ ஸ்டார் 9 வந்து பேரும் परसेंटेज ஆஃப் 2 வந்து போலா परसेंटेज ஆஃப் 2 போலா அப்புறம் 5 வந்து பேரும் சரியா அப்ப 8% 2% பேரும் அப்ப டாலர் 8 அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து வந்து பிளட்ஜ் எங்க இருக்குன்னு பாருங்க சோ பிளட்ஜ் இங்க இருக்கு வேற எங்கேயும் பிளட்ஜ் இருக்கா இல்ல அப்ப வந்து बर्थडे கேட் என்ன பண்ண போறோம் அப்படி பாருங்க சோ +2 பேருது परसेंटेज ஆ பேருது வேற ஸ்டார் பேருது சோ இது இந்த 8 சோ ரெண்டு 8 வருது சோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர் வெரி குட் SBI clerk மெயின்ஸ்ல ரீசனிங்ல மேக்ஸिमम எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் சார் சோ மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட்டேஜ் தான் தங்கமே 18 plus maximum score பண்ண முடியும் maximum score பண்ணனும்னா நம்ம maximum எவ்வளவு எஃபெக்ட் போட்டு படிக்கணும் பாத்துக்கோங்க 18 plus சாதாரண விஷயம் கிடையாது சரியா 18 plus சாதாரண விஷயம் கிடையாது SBI clerk mains reasoningல சரியா ரொம்ப கஷ்டம் reasoning மட்டும் தான் SBI clerk பொறுத்தளவுக்கு சரியா ரெடியா இருங்க நார்க்கேன் கவலைப்படாதீங்க ஓகேவா சோ ஸ்டார் 9 அப்படினா ஸ்டார் 9 இங்க இருக்கு ஸ்டார் 9 இங்க இருக்கு சோ இந்த ரெண்டுலயும் எது ரிப்பீட் ஆகுது அப்படிን பாருங்க பிளட்ஜ் இல்ல சாக்யூ வேற எங்கயும் இல்ல அப்ப SAU ன்னு போடுங்க +4 இங்க இருக்கு வேற எங்க +4 இங்க வந்திருக்கு வேற எங்க இருக்கா இல்ல அப்ப இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் எது ரிப்பீட் ஆகுது பிளாக்கிங் பேக்கிங் சோ பேக்கிங் வந்து போடுறீங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் 5 இங்க இருக்கு இங்க இருக்கு ரெண்டு இடத்துலயும் எது ரிப்பீட் ஆகுது எமர்ஜ் கார்ட் ஓகே கார்ட் about SACU backing card option C is your answer next question which of the following is incorrect this is also a reason pattern question reason pattern ellame reason pattern da reason pattern question reason ta ipdi da question ekiranga thirumba solren reason pattern la na question vandu frame pandren dive senju paarenga dive senju link share pannudunga dive senju full ah watch pannunga adha mukkiyam paadile odnena onnume learn panna mudiyadhu இந்த क्वेश्चनல நீ எங்க பாப்ப எங்க பாக்குறது போய் எதுப்பா இன்கரெக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா only 2 is incorrect செக் பண்ணிடுங்க only 2 மட்டும் தான் இங்க வந்து இன்கரெக்ட் மத்த எல்லாமே கரெக்ட்டா இருக்கு ஓகே only 2 is incorrect ஓகேமா கி ஓகே ஓகேப்பா அசோக் விஜி நல்லா இருந்தா லைவ் வந்து டெய்லி வாங்க டெய்லி என்னோட லைவ் இருக்கும் 7 PM என்னோட லைவ் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு வந்து 5 to 7 marathon வந்திருக்க போகுது மெயின்ஸ் marathon ஓகேவா சோ அடுத்து பொட்டன்சி அப்படிங்கறதோட கோட் சோ பொட்டன்சி அப்படிங்கறதோட கோட் என்னப்பா परसेंटेज 2 அப்படிங்கறது தான் சோ परसेंटेज பொட்டன்சி அப்படிங்கறது வந்து எங்க இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்கு சோ இந்த இடத்துல ரெண்டுலயுமே வந்து परसेंटेज 2 ஓகே இங்க அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம் 8% ஸ்கொயர் டேபிள் 8% ஸ்கொயர் டேபிள் ஓகேமா கலை செல்வி ஓகே இன்கிரீஸ் பண்ணவா சைஸ இல்ல இருக்குடுமா சைஸ் ஓகே தான எல்லாருமே فاطمه எல்லாரும் சைஸ் கொஸ்டினோட சைஸ் ஓகே பாப்பா ஓகே லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே சரி இப்போ நான் சால்வ் பண்றேன் டக் 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 டக்னா ஸ்கொயர் தான டக் 1 2 3 சோ 1 2 3 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 ஓகே बना சொல்டா ஸ்கொயர் the facing inside with the equal number of persons கார்னர் எல்லாரும் இன்சைடு தான் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சோ h வந்து faces h வந்து யாரை பேஸ் பண்ணுது j j is adjacent to c okay p is not faces p வந்து யாரை வந்து ஃபேஸ் பண்ணாது r but adjacent to p வந்து யாரோட adjacent-ஆ வந்து இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா kc kc ஓட adjacent-ஆ வந்து இருக்கு okay the one who faces r okay the one who faces r r வந்து யார் வந்து ஃபேஸ் பண்றாங்களோ is second to the left of t okay second to the left of t அடுத்துனா சொல்லிட்டான் k should third to the right l ஓட third rightல தான் வந்து k in the corner of the table சரியா சோ யாரு k k வந்து என்ன பண்ணப் போறாரு corner of the table வந்து உட்கார போறாரு அப்ப k வந்து என்ன பண்ணிருங்க corner னு போட்டுக்கோங்க அப்ப நான் என்ன பண்ணலாம் முதல்ல h j நான் இங்க வந்து வைக்கலாம் அதே மாதிரி h j நான் இங்க வந்து வைக்கலாம் சரியா h j நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க இப்போ வந்து j வந்து யார் பக்கத்துல இருக்காரு c பக்கத்துல இருக்காரு j ஓட பக்கத்துல யார் பாருக்காரு சாரி and adjacent okay அப்ப h க்கு பக்கத்துல தான் c h க்கு பக்கத்துல தான் c புரியுதாப்பா and இருக்குங்க அத நம்ம பார்க்கல பாருங்க and இருக்கு okay فاطمه முடிச்சிட்டீங்களா வெரி குட் மா அப்ப ஒரு இடத்துல வந்து c வந்து ஒண்ணு இங்க வந்திருக்கலாம் or c வந்து இங்க வந்திருக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு என்ன இருக்கு p வந்து உட்காரணுமா அப்ப p k வந்து இங்க வந்திருக்குமா அதே மாதிரி p k வந்து இங்க வந்திருக்குமா ஓகே இப்போ என்ன சொல்றான் k வந்து third to the right யாரோட l ஓட third right அப்ப l 1 2 3 l ஓட third right ல வந்து உட்காரணும் ஓகேவா சோ இப்ப p ஓட ஆப்போசிட்ல வந்து r வரல சோ அதே மாதிரி t ஓட செகண்ட் லெஃப்ட் அப்ப t ஓட செகண்ட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்க போறா r அதே மாதிரி t ஓட செகண்ட் லெஃப்ட் சாரி t ஓட செகண்ட் லெஃப்ட் யாரை வந்து ஃபேஸ் பண்ணனும் r வந்து ஃபேஸ் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க அத நீங்க புரிஞ்சுக்கணும் t ஓட செகண்ட் லெஃப்ட் ஃபேसेस r அப்ப t ஓட செகண்ட் லெஃப்ட் ஃபேसेस r முடிச்சிட்டேன் பஸ்ல ஓகே கரெக்ட்டா ஃபிகர் சா ஆன்சர் பண்ணுங்க what is the position r with respect to immediate right of p p ஓட immediate right ஓட right ல இருந்து r வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க கமாண்ட் கைஸ் okay so which one is the correct answer so p oda right la irundhu paakumbodhu enna ba vandirukom facing each other abindradha inga vandha seriyana answer so answer will be facing each other okay answer will be facing each other okay va so idella vandirukadum pa idella vandirukadum neenga adutha kelvi vandu podunga idu enna na mains mari irukkodiya oru prelims question taramana question answer pannunga taramana direction question anyone the most important direction h ஏன் சார் கார்னர்ல எடுக்கல h ஏன் நம்ம கார்னர்ல எடுக்கலையா தம்பி அங்கமே இங்க பாருங்க சோ h வந்து ஏன் சார் கார்னர்ல எடுக்கல அப்படினு கேட்டிருக்கீங்க நல்ல क्वेश्चन தான் h நான் ஏன் எடுக்கல அப்படினா ஓகே இந்த பாசிபிள் நீங்க எடுத்து செக் பண்ணலாம் பட் மோஸ்ட் probably வந்து பாக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு k வந்து கார்னர்னு தெரிஞ்சிருச்சா அப்ப நான் h கார்னர்ல வச்சேனா நான் k கார்னர்ல வைக்க முடியாது புரியுதா அதனால தான் நான் வந்து h இங்க வச்சு c இங்க வச்சு k இங்க வச்சேன் புரியுதா அப்ப k வந்து என்ன கார்னர்ல வரணும் அத கேட்ட மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகே அப்ப இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க எத்தனை beginners வந்து இருக்கீங்க யாரெல்லாம் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே சோ anyone யாராவது புதுசா இப்பதான் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் I'm new to the bank exam new to the live அப்படினா யாரெல்லாம் first time live-க்கு வரீங்க அவங்கள வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டுடுங்க ஓகே நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும் சோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுத்துட்டே இருங்க இப்ப T4 னா சோ 1 னா வந்து 10 2 னா வந்து 20 3 னா வந்து 30 அப்ப *4 வந்து போயிருக்கு சரியா பட் T அட்னா அது வெஸ்ட் F ல இருந்து வெஸ்ட்ல வந்து T வந்து இருக்கா அப்ப F ல இருந்து 40 மீட்டர் வெஸ்ட் 40 மீட்டர் வெஸ்ட்ல யார் இருக்க போறா D வந்து இருக்க போகுது அடுத்து என்ன சொல்றான் C ஸ்டார் ஸ்டார்னா என்ன குடுத்துறாங்க சவுத் அப்ப C அதாவது C ல இருந்து 40 மீட்டர் சவுத் சரியா அப்ப இந்த இடத்துல 40 அப்படிங்கறது நல்லா மென்ஷன் பண்ணிருங்க 40 அப்படிங்கறது கொஞ்சம் பெருசாவே போடுங்கலாம் பெரிய கோடு ஓகேவா அதே மாதிரி இங்க வந்து 40 ல வந்து C ஓட 40 ல வந்து இருக்காரு இப்போ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருந்து D ல இருந்து இணைக்கறாங்களா அப்ப D ல இருந்து மூவ் பண்ணிடுவோம் D E ல இருந்து D சோ E ல இருந்து D வந்து சவுத்ல இருக்கு 30 மீட்டர் அப்ப இங்க இருந்து 30 மீட்டர் சவுத் E ஓட சவுத்ல வந்து D வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அட் அட்னா வெஸ்ட் அப்ப எதனா 30 மீட்டர் வெஸ்ட் அப்ப இங்க இருந்து 30 மீட்டர் வெஸ்ட் எதோட B ஓட அடுத்து பிளஸ் பிளஸ்னா என்னது நார்த் G வந்து G ல இருந்து நார்த் எத்தனை மீட்டர் 20 மீட்டர் இங்க இருந்து 20 மீட்டர் நார்த்ல வந்து இருக்கு ஓகேவா G ல இருந்து அடுத்து என்ன இருக்கு G ல இருந்து H ல இருந்து A அதே மாதிரி இங்க வந்து அட் அட்னா என்னது பா இந்த இடத்துல வந்து பாருங்க அட்னா என்னது வெஸ்ட் அப்ப இந்த இடத்துல 20 மீட்டர் அப்ப இந்த இடத்துல 20 மீட்டர்ல நமக்கு யார் இருக்க போறா ஹச் வந்து இருக்க போறாரு அடுத்து பிளஸ் பிளஸ்னா என்னது நார்த் அப்ப இந்த இடத்துல இருந்து 30 மீட்டர் இந்த இடத்துல இருந்து 30 மீட்டர் அப்ப 10 வந்து எக்ஸிட் ஆகும் சோ 10 வந்து எக்ஸிட் ஆகும் அங்க வந்து A வந்து இருக்குறாரு தட்ஸ் இட் சோ அப்ப என்னது which direction A with respect to C சோ A ல இருந்து C பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல வரும் ஓகேவா அப்ப என்னது இங்கிட்ட இருந்து பாக்கும்போது ஈஸ்ட் முதல்ல அத தெரிஞ்சுக்கோங்க சரி C ல இருந்து A பாக்கும்போது வெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இஸ் வெஸ்ட் அடுத்து வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க இங்க வந்து எத்தனை போயிரும் அப்படினா எவ்வளவு போயிருது 30 10 மட்டும் போயிரும் 10 மட்டும் போயிச்சுனா 30 அப்ப வந்து வெஸ்ட் 30 மீட்டர் வெஸ்ட் 30 மீட்டர் தட்ஸ் இட் வெஸ்ட் 30 மீட்டர் ஓகே பாப்பா நீங்க டெய்லி லைவ் வருவாங்க எல்லாரும் வேற யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் வரீங்களா அப்படிங்கற இன்டிமேஷன் கொடுங்க யாரெல்லாம் பிகினர்ஸ் அப்படின்றதை வந்து சொல்லுங்க அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் बिटवीन h and hக்கும் bக்கும் hக்கும் இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சோ ஆன்சர் கீ வைக்கல அவரு சோ நான் சொல்லிரணும் சோ ஆன்சர் கீ வைக்கனோட ஆன்சர் கீ வைக்காமயே விட்டுட்டாங்க நம்மளா இப்படி பார்த்து போடுவோம் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வைக்க சொல்லிரோம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வந்துரும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க b ல இருந்து h பார்க்கணுமா சோ b வந்து எங்க இருக்கு இந்த இருக்கு h வந்து இங்க இருக்கு இங்க இருந்து இங்கயா அப்ப எவ்வளவு 20 + 20 20² + 20² மால 20 இதுக்கு வெளிய இருங்க அப்ப வந்து 210 வந்துருமா எஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்சர் சோ 20√2 இஸ் தி ஆன்சர் 20√2 இஸ் தி ஆன்சர் for are unlikely created which is does not belong to the group அப்படினு கேட்டிருக்கேன் answer where okay HG is the answer. So yeah, HG is the answer. Okay, Amma. HG is the answer. Okay, Magesh. Okay, Bharatwaj. Okay, Vijay. Kalai Chelvi. Okay, Ma. So next question. Pera Aduthur. Taramana. Basil Madhya. Thoda mudinchu nenikiren. Taramana basil. Takku mudichiroma basila. Yaar mudikiranu paakalam. Takku mudichudunga. Not more than 2% born in the same date on the month. 1% born in the month remain vacant is the ideal. Okay. மொத்தம் 7 பேர் எத்தனை மாசம் அப்படி பாருங்க மே அக்டோபர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் சரியா vacant bus அப்ப என்னது 3rd 12th okay 3 12 okay 3 12 ஓகேவா 312 ல வந்து born ஆகுறாங்க சரிங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும் மத்தது எல்லாமே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படினா vacant னு சொல்லி இருக்காங்க மொத்தம் வந்து 8 பேருக்கு போறாங்க 7 பேர் ஒரே ஒரு இடம் மட்டும் vacant okay no one was born after f க்கு அப்புறம் யாருமே கிடையாது அப்ப 1 வந்து f னா இங்க வச்சிருந்திருக்கலாம் அப்படி இல்லனா நான் f னா இங்க வச்சிருந்திருக்கலாம் சரியா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறவா f வந்து நான் இங்க வச்சிருந்திருக்கலாம் அப்படி இல்லனா நான் f னா இங்க வச்சிருந்திருக்கலாம் அடுத்து D born in an even number days which has a odd number days. Okay, this is 31 October 31. So, that is November 30, December 31. Seriya? Okay, va? So October, November, December. Seriyala? Appa enna the even number date la da vandu D vandu born agapodu which is has even number date which is add number of month. But 31 la dhaan born aagum but nariya possibility varum adanalu vittrunga. Adutha E born in the month which is adjacent to which D is born but not on the month which has add number days. Tharamanadu adhaadu enna panna podhu appadina D um E um pakkathula irukum seriya ipo ivan vandu enna soltaan appdin pathina ivan vandu add number month but ivar enna soltaare even number month இவர் வந்து ஈவன் நம்பர் மந்த் அப்ப என்ன பண்ண போறேன் அப்ப டி ஈ னா இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்ப டி ஈ னா இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் இதா டி ஈ னா இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் டி ஈ னா இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் சரியா அப்ப ஆட் ஈவன் முடிச்சேனா டி ஈ னா இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன சொல்றான் சி வான்ட்ஸ் 2% before A on add number date. Appa C vandu 1% munadi irukapodhu but enadhu add number date. Add number date. Seringla add number date la vandu irukum. Appa C vandu A ku 1% munadi but add number date. Okay va? Appa enna pannalam? Appa enna pannaporam? A inga vechu C nama inga vandu vekkalama. Adhe mari A na inga vechu C inga vekkalama. Okay. Inga na enna panikiren appadina no one appindrathu vechikiren. Adhaadhu no blank space வந்து விட்டுக்கிறேன் பட் இங்க எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது சரியா அடுத்து only 3% bond between G and B G க்கும் B க்கும் இருக்கு அப்ப 1 2 3 அப்பற என்ன சொல்றான் who is bond immediate of F அப்ப F ஓட பக்கத்துல தான் யார் இருக்கணும் B இருக்கணும் அப்ப இங்க வந்து G அப்ப இந்த இடத்துல B வெச்சா இந்த இடத்துல என்னால G வைக்க முடியாது அதனால இந்த பாசிபிலிட்டி பேரும் அப்ப this one is my answer CGADEBF அப்ப லாஸ்டா மட்டும் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படினா no one ஓகே குமரன் ராம் F 12th மட்டும் தானா சார் வரும் புரியல பா என்ன சொல்றீங்க அப்படினா 12th மட்டும் எப்படி பா வரும் இங்க एक्चुअली நல்லா கவனி தம்பி இங்க என்ன அப்படினா அதாவது நமக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு एक्चुअली என்ன சொல்லி இருக்காங்கன்னு பாருங்க இது வந்து வேக்கன்ட் பஸ்ஸல் மா சோ அதனால இந்த இடத்தை நான் வந்து வேக்கண்டா வச்சிருக்கேன் இந்த இடத்துல ஒரு இடத்துல வேக்கண்டா வச்சிருக்கேன் இந்த இடத்துல வேக்கண்ட் இல்லாம நான் F வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் புரியுதா எப்படி வந்து சம அப்ரோச் பண்ணனும்னு அத இது எல்லாத்துக்குமே புரிஞ்சா ஓகே சோ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாமா ஓகே சோ एक्चुअली இது என்னது how many person born after F and D சோ F க்கும் D க்கும் இடையில எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கறது வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறீங்களா சோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க சோ as many person அப்படிங்கிறது சோ நெக்ஸ்ட் one பாத்தீங்கன்னா In 3rd November la yaar vandu pirandirukkaanradha solunga and then which is incorrect idla vandu irukiradhile incorrect vandu edu abindradhum keela comment box la vandu solunga and then younger c evida younger vandu yaar abindradhum vandu keela vandu comment la vandu solunga for are unlikely abindradhum keela comment box la vandu solunga pause panni video pause panni neenga ellarume keela edha comment box la vandu answer solunum vera da doubts and queries irundhuchu appadina mastro_money abindra instagram ID neenga vandu tharalama contact panunga na thirumbavum solren Mains exam வந்து வந்துருச்சு நீங்க கண்டிப்பான முறையில மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸை கண்டிப்பா அசஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு prelims-க்கு இருந்தாலும் சரிமா mains-க்கு இருந்தாலும் சரிமா இந்த மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் கண்டிப்பான முறையில உங்களுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு வந்து கேட்கலாம் அண்ணா ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வேக்கன்ட்ல 3% வருவாங்கல்ல GB நடுவுல ஓகே இப்படி கேக்குறீங்களா ஒரே நிமிஷம் இருங்களே நான் சொல்லிடுறேன் என்னன்னா ஓகே பா ஒரு ஒரு पर्सन வந்து வேக்கன்ட் வந்தறலாமா ஜி இங்க வந்துரும் அதாவது இங்க பாருங்க one birth is remain அதாவது one of the person birthdays at the month is remain vacant and ideal ma that means which is not adjacent to either அதாவது எப்படினா இந்த இடத்துல நான் வேக்கன்ட் வச்சேன்னு வெச்சுக்கங்களேன் இந்த இடத்துல நான் வேக்கன்ட் வச்சேனா என்னால 3% சொல்ல முடியாது பாண்ட் 3% சொல்ல முடியாது only 3% வந்து பாண்ட் ஆயிரும் only 3% சொல்லும்போது அந்த இடத்துல நான் வேக்கன்ட்டா நான் வைக்க முடியாது சரியா என்னால என்ன சொல்லுங்க அந்த இது வந்து கண்டிப்பான முறையில எனக்கு இருந்திருக்கணும் no one அப்படிங்கற கண்டிஷன்ல வந்து இருந்திருக்கணும் புரியுதுங்களா அந்த காரணத்தினால தான் நான் வந்து எலிமினேட் பண்ணிருக்கேன்மா சத்யா ஓகேவா சோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம உங்களுடைய feedback எல்லாத்தையுமே எனக்கு வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கற ஒரு அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்க ஓகே சோ thanks a lot உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்த செஷனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் சோ நாளைக்கு ஒரு தரமான மாரத்தான்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்